இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 119:170. என் விண்ணப்பம் உமது சந்நிதியில் வருவதாக, உமது வார்த்தையின்படி என்னை விடுவித்தருளும். இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு தேவனுடைய மனிதர் தினகரன் ஐயா அவர்கள் வேலூர் கிறிஸ்தவ மருத்துவமனையில் உள்ள ஒரு சிறிய ஆலயத்தில் பிரசங்கம் செய்யும்படி அழைக்கப்பட்டிருந்தாராம். அன்றைய கூட்டம் முடிந்தவுடன் அங்கிருந்த சில சகோதரர்கள் தினகரன் அவர்களிடம் படுத்த படுக்கையா இருந்த ஒரு பெண்மணியை அழைத்து சென்றார்களாம். அந்த சகோதரிக்கு 24 மணி நேரமும் தலைவலி, தாங்க முடியாத வேதனை. அந்த சகோதரி சில வாரங்களாக மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அந்த குறிப்பிட்ட சகோதரிக்கு கிடத்தப்பட்டிருந்த அந்த அறைக்குள் சகோதரர் அவர்கள் நுழையவும் அவர்களுக்காக ஜெபிக்கும் முன் அந்த சகோதரி அந்த தினகரன் ஐயா கிட்ட சொன்ன காரியம், ஐயா நான் பிழைத்து கொள்வேனா, நான் இனி வாழ முடியுமா அப்படின்னு வேதனையோடு கத்தரி அந்த சகோதரி அழுதாங்களாம். அந்த நிகழ்வு ஐயா அவர்களுக்கு தாங்க முடியாத வேதனையை கொடுத்தது. அவர் ஆண்டவருடைய சமூகத்துல செபிக்க ஆரம்பித்தார். மனதுருகி ஆண்டவரை பார்த்து கருத்தாக செபித்தார். ஆண்டவரே, இந்த சகோதரியை தொட்டு சுகப்படுத்தும், அவள் அனுபவிக்கும் வேதனை என்னால சகிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி பாரத்தோடு செபித்தாராம். உடனே அந்த சகோதரியை பார்த்து அவர் சொன்ன காரியம், ஏசப்பா உன தொட்டு இருக்கிறார், நாளை காலையில நீ ஆலயத்தில் வந்து என்னை பார்ப்ப அப்படின்னு சொல்லிவிட்டு கடந்து போனாராம். நடந்த காரியம், அன்றே அப்பொழுதே ஒரு அற்புதம் நடந்தது. அடுத்த நாள் படுத்த படுக்கையாய் பலவீனத்தோடு இருந்த அந்த சகோதரி ஐயா சொன்ன வார்த்தையின்படியே ஆலயம் வந்திருந்தாங்க. அவளுடைய தலைவலி முற்றிலுமாய் சுகமாயிருந்தது. அதை சகோதரியின் தலைவலியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். ஒரு ஊழியரை மறைத்து தேவன் தான் பேசுகிறார். தேவன் சொன்ன வார்த்தை ஒரு நாளும் அது மாறாதபடி அப்படியே நடந்தது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. உங்க விண்ணப்பம் அவருடைய சமூகத்துல எட்டி இருக்கிறது. ஏதோ ஒரு காரியத்தை குறித்து வேதனையோடு இருக்கிறீங்க. ஏதோ ஒரு பலவீனம், என்னுடைய வாழ்க்கையில நான் உயிரோடு இருப்பேனா, நான் பிழைத்து கொள்வேனா, இனி என்னால வாழ முடியுமா அப்படின்ற ஒரு கவலையோடு இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறார். உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் அவர் அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். வேதத்துல பார்க்கும்போது ஆண்டவர் எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின்பாக கடந்து போனாங்க. வழியருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் ஆண்டவர் வருகிறார் அப்படின்னு கேள்விப்பட்டு தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினாங்க. ஆண்டவர் நின்றார். அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. உடனே இவர்கள் சொன்ன காரியம், ஆண்டவரே எங்கள் கண்களை திறக்க வேண்டும். ஆண்டவரும் மனதுருகினார். அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து ஆண்டவருக்கு பின் சென்றார்கள் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, மனதுருகிற தேவன் நிச்சயமாய் அவர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். வேதனையோடு இருக்கிற காரியத்துல ஆண்டவர் உங்க விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறார். எல்லாவற்றிலும் அவர் விடுதலையை தந்து நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. செபிப்போம். எங்களை நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற, ஜெபத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் இவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும். எந்த காரியத்தை குறித்து வேதனையோடு இருக்கிறார்களோ அப்பா, அந்த காரியத்தில் ஒரு விடுதலையை தருவீராக. ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். உங்க பிரசனம் தாங்கி நடத்தட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். ஆசீர்வதிப்பீராக. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நிச்சயமாய் அவர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். தி டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாய் இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.